வினாலியா தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஜோதிடர் சந்திரசேகரின் அன்பான வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது செப்டம்பர் மாதம் 23ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்குமான கன்னியா ராசிக்கான பலன்களை இப்போ வந்து தெரிந்து கொள்ளலாம். கன்னியாராசி பிறந்த உங்களுக்கு இப்போ வந்து உங்களை ஜென்ம ராசிலேயே வந்து புதன் வந்து உச்சம் பெற்றிருக்கார். சூரியன் புதனும் சேர்ந்திருப்பது புத ஆதித்ய யோகம். இதனால் உங்களுடைய நினைவாற்றல், பேச்சு திறமை இதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். முக்கியமாக கன்னியாராசி பிறந்த மாணவ மாணவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வாரம். கல்வியில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் வந்து உண்டாகும். ஏன்னா பேச்சுக்கு அதிபதி புதன் தான், கல்விக்கு அதிபதி வித்யா காரகன் என்று சொல்லக்கூடிய கிரகம் வந்து புதன். அவர் உச்சம் பெற்றிருப்பது உங்களுக்கு நல்ல இனிமையான ஒரு நல்ல அமைப்பு. அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப இனிமையான ஒரு வாரம். உத்தியோகம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, இவங்களுக்கெல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் வந்து கிடைக்கும். ஏன்னா முக்கியமான கிரகங்களாக ரொம்ப அனுகூலமான ஒரு நிலைமையில் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாரம் இது. விரியாதிபதி சூரியன் புதனோடு சேர்ந்திருந்தாலும் செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். குடும்பத்தை சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். திருமணம், நல்ல ஒரு புது வீடு வாங்குறது, லேண்டு வாங்குறது, புதிய வண்டி வாகன யோகம் அமையிறது, இது மாதிரி விஷயங்களில் நல்ல செலவுகள் வந்து சுப செலவுகளாக உங்களுக்கு வந்து ஏற்படும். மனசு சந்தோஷப்படக்கூடிய அப்புறம் நல்ல இனிமையான சுப காரியங்கள் குடும்பத்தில் வந்து உங்களுக்கு வந்து நடக்கும். உங்களுடைய பேச்சுக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்கும். குடும்பத்தில் வந்து எல்லாருமே உங்களுக்கு வந்து நல்ல பேர், மற்றவங்க மத்தியில் நீங்கள் சீக்கிரமாகவே நல்ல பேர் வந்து எடுப்பீங்க. அதே மாதிரி பேச்சு திறமையால் உங்களுக்கு வசீகர திறமை உங்களுக்கு வந்து அதிகரிக்கும். சுக்கரனும் செவ்வாயும் 12ஆம் இடத்தில் இருக்காங்க. இது கொஞ்சம் சிக்கலான ஒரு அமைப்பு தான். ஏன்னா செவ்வாய் வந்து உங்கள் ராசிக்கு வந்து அஷ்டமாதிபதி, அவர் சுக்கரனோடு சேர்ந்துக்கிறார். இதுவும் வந்து செலவுகளை வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுக்கும். இருந்தாலும் மற்ற பெரிய கிரகங்களான குரு பகவானும் ராகுவும் உங்களுக்கு அனுகுணமாக சஞ்சரிக்கிறதுனால பெரிய பாதிப்புகள் எதுவும் கொடுக்காது. நல்ல ஒரு இனிமையான ஒரு வாரம் இது. மேலும் வரும் வாரத்துக்கான ராசி பலன்களை தெரிந்து கொள்ள மினாலிகா தொலைக்காட்சிகளுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.